இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது டாட்வெல் நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை வெளியிட்டவர்கள் ஐரோப்பியர்கள் வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் எங்கு கட்டப்பட்டது சுதாநிதி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் கட்டப்பட்டது தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார் சீகன் பால்கு இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார் கரோன் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யார் ஜஹாங்கீர் பிரான்காய்ஸ் மார்ட்டின் கட்டிய கோட்டை செயின்ட் லூயிஸ் கோட்டை இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்சார் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பீகார் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ் சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆங்கிலேயர்கள் வில்லியம் கோட்டை உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் சர் எலிஜா இம்பே ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ் வாரிசிழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்லவ்சி பிரபு அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆற்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மத்ராஸ் உயர்நீதிமன்றின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஜூரி முறையை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டில் வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியா ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் கரன்வாலிஸ் பிரபுவால் கொண்டுவரப்பட்ட நிலையான நிலவரி திட்டம் எத்தனை ஆண்டுகள் உடையது பத்து ஆண்டுகள் மல்குஜாரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் வாலிஸ் பிரபு விவசாயிகளின் முதலாவது கழகம் சந்தால் கழகம் பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா